அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷெரீஃபாஸ் ரெசிபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னோட ஒரு டே வ்ளாக் தான் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க. ஸோ அன்னைக்கு டே எப்படி போச்சு அப்படின்றதையும் அன்னைக்கு நான் என்னெல்லாம் சமைச்சு கொடுத்தேன் எப்படிலாம் போச்சு அப்படின்றது தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து இதில் இருக்காது அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ 7:30 தான் கிச்சனுக்குள்ளே வந்தேன், பட் நான் எந்திரிச்சது வந்து ஒரு 5 அந்த டைமில் எந்திரிச்சிட்டேன். காலையிலே வந்து டீ போட்டு குடிச்சிட்டு பாலை வந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு 7:30 போல் நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வந்து முட்டைக்குழம்பு தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப ஈஸியாகவே வந்து பண்ணிடலாம் அதனால தான். ஸோ அதுக்கு வந்து தக்காளி வெங்காயம் அவ்வளோதான் தேவைப்படும், வேறு எதுவுமே நமக்கு வந்து பெருசாக வந்து தேவைப்படாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சூப்பராக வந்து செஞ்சிடலாம். டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் வந்து தக்காளி வெங்காயம் அது வந்து ஒரு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம். ஸோ 5 வெங்காயம் அதுக்கப்புறம் 4 தக்காளி மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ தக்காளி பத்தலை, அதுக்கப்புறம் ஒன்று கூட நான் சேர்த்துக்கிட்டேன். ரெண்டுமே ஈக்குவலான குவான்டிட்டியில் தான் இருக்கணும். ஸோ சும்மா ரஃபாக வந்து சாப் பண்ணிக்கிறேன். ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எப்போதுமே வேலை மட்டும் ஓயவே ஓயாது. ஸோ வீட்டில் வந்து லீவில் இருந்தாலுமே பிள்ளைங்களுக்கு வேலை பார்த்துட்டே இருப்போம். ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து முட்டையை நான் வந்து அவிய வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம இந்த தக்காளி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். நல்லா வந்து குறகுறப்பாக இல்லாமல் நல்லா ஃபைனாகவே அரைச்சிக்கணும். இப்போ அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி பத்தலைன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ சேர்த்துட்டு அரைச்சிட்டேன். சும்மா நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்தது நான் காமிச்சிருப்பேன், ஆனால் டக்குன்னு வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு பசங்களை அனுப்ப முடியுமா இல்லையா அப்படின்ற மாதிரி. ஸோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து புளி வந்து கொஞ்சமாக வந்து கரைச்சி வச்சுக்கணும். ஓகே, இந்த பக்கம் முட்டையை வந்துட்டு நம்ம இண்டக்ஷனில் போட்டுடலாம், ஏன்னா எனக்கு அடுப்பு வந்து தேவைப்படுது. ஸோ டைம் வந்து 8 மணி ஆயிடுச்சு, நான் 9 மணிக்கெலாம் பசங்களை கூட்டிகிட்டு நான் அங்கே ஸ்டாப்புக்கு போகணும். ஸோ எனக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால டக்குன்னு வந்து இண்டக்ஷனில் வச்சுட்டு வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து அப்படியே சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதில் அந்த மிக்சியை அலசி லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு டக்குன்னு மூடி வச்சிடணும், இல்லைனா அது வந்து கொப்பளிச்சு எல்லா இடத்தையும் நாஸ்தி பண்ணி விட்டுரும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முட்டையுமே நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ காஃபி இல்லாமல் நான் ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டே இருந்தேன். காலையில் 5 மணிக்கு தான் குடித்தேன் அப்படின்றதுனால எனக்கு வந்து பசி இல்லாமல் இருந்துச்சு. சரி இப்போ காஃபி போட்டுடலாம் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்துட்டுருக்கு இல்லையா. ஸோ இன்னுமே இதை நல்லா வந்து வரணும், அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே இதை நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுறணும். அதுக்கடையில் வந்து நான் முட்டையெல்லாம் வந்து பீல் பண்ணி வச்சுட்டேன். காலையில் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு கொஞ்சம் ஹெக்டிக்காக வந்து போயிட்டுருக்கோம், என்ன சமைக்கிறதுனே தெரியாது. அந்த மாதிரி டைமில் வந்துட்டு இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ஓகே, இப்போ வந்து அந்த முட்டையை வந்து கொஞ்சம் ஒரு சட்டியில் போட்டு லைட்டாக வரட்டி எடுத்துக்கணும். உப்பு மஞ்சள் தூள் மட்டும் போட்டு நல்லா அந்த மாதிரி வரட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் முடிஞ்சால் முட்டையில் வந்து ஸ்பிட்ஸ் போட்டு அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அது வந்து மசாலா எல்லாமே நல்லா உள்ளே இறங்கி சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் தண்ணி வந்து சாரி அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வந்து ஸ்மெல்லெல்லாம் போய் வந்திருக்குது பார்த்திங்களா. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். சாரி ஃபார் தட், இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து காமிச்சிருப்பேன் இல்லையா, அது வந்து ஸ்பூன் கிடையாது, கத்தி மாதிரி உள்ளது, மிக்ஸி ஜாருக்கு உள்ளதுன்னு நினைக்கிறேன். டக்குன்னு வந்து தேடும்போது ஸ்பேச்சுலா அதெல்லாமே காணும், அந்த உடன் ஸ்பூன் எதுவுமே இல்லை. சரி ஓகே, இதில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம அவசரமாக பண்ணும்போது தான் எல்லாமே மிஸ் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து குழிப்பணியாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இப்போ வந்து டைம் ஒரு 8:30 அந்த மாதிரி டைமில் இருக்கும்னு நினைக்கிறேன். கடகட கடன்னு இதையும் மிக்ஸ் பண்ணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதில் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்குறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். 1 கப் அளவுக்கு தோசை மாவு இருந்தது, அதில் வந்து உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறமா 2 ஏலக்காய் தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. சில பேர்லாம் வந்து வெள்ளைப்பாகு தான் சேர்ப்பாங்க, அதுதான் வந்து ஒரிஜினல் ரெசிபி. பட் வந்து எனக்கு டைம் இல்லை அப்படின்றனால நாட்டு சக்கரையில் சேர்த்தேன். ஆனால் டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு. உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா ஊற வச்சு நம்ம அரைச்சி அந்த ப்ராசஸ் பண்ணி செய்வோம் இல்லையா, அதே அளவுக்கு தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து இப்போ 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு இருக்கலையா, இடியப்ப மாவு, அது வந்து சேர்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் பேசிக்காக நம்ம வீட்டில் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இல்லையா, ஸோ அதனால் கோதுமை மாவு சேர்த்துக்கணும். பட் இதெல்லாம் கண்டிப்பாக சேர்த்தா அப்படின்னா தான் நல்லாவே வரும். ஓகே, இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அந்த சக்கரை நல்லா வந்து கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குழம்புமே நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து அந்த நம்ம முட்டையை வந்து வரட்டி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த முட்டை வந்து இந்த குழம்புல கொஞ்சம் நேரம் கொதிச்சிச்சு அப்படின்னா நல்லா அந்த ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த முட்டையுமே. இப்போ வந்து நல்லா கொதிச்சுட்டுருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து இப்போ சீக்ரெண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட்னு சொல்லலாம். ஸோ சுகர் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்தா அப்படின்னா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து சுகர் சேர்க்குறோம் இனிப்பாக இருக்குமோ எப்படியோ அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்க வேணாம். கண்டிப்பாக இதில் வந்து மிளகாத்தூள் சேர்க்குறீங்க, அப்புறம் தக்காளி சேர்க்குறீங்க இல்லையா, ஸோ இந்த சுகர் டேஸ்ட்டு இது எல்லாமே சேர்த்து செம்ம டேங்கியாக சூப்பராக இருக்கும். குழம்புல ரைஸில் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து நான் குழிப்பணியாரம் செய்கிறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டைம் வந்து 8:30 அந்த டைம் ஆகிட்டு இருக்குது. பையனுக்கு வந்து ஒருத்தனுக்கு தான் வந்து ஸ்கூல் இன்றைக்கி, ஸோ சாட்டர்டே அப்படின்றதுனால ஒருத்தனுக்கு தான் ஸ்கூலு, அதனால் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ ரெண்டு பசங்க அப்படின்றப்போ ரெண்டாவது பையனை நான் தான் கிளப்பணும் அந்த மாதிரி இருக்கனால கொஞ்சம் பிஸியாக இருக்கும். ஒருத்தனால கொஞ்சம் எனக்கு ஃப்ரீயாக இருந்தது. ஸோ இப்போ இதை வந்து நல்லா வந்து மூடி போட்டுட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஒரு பக்கம் வந்து நல்லா வெந்துருச்சு, நல்லா பபிள்ஸ் பபிள்ஸாக அந்த ஓட்டோட்டையாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். அண்ட் மாவில் வந்து நான் சோடா மாவு சேர்க்கல, ஆனாலுமே அவ்வளோ சூப்பராக வந்து வந்துருக்கு, நல்லா ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு. அண்ட் பசங்களுக்கு சேர்க்குறோம் அப்படின்றதுனால நெய் வந்து நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கலாம். ஆயில விட நெய்யில் நல்லாவே நிறைய நல்ல குணங்கள் இருக்குது, ஸோ கண்டிப்பாக நெய் வந்து அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ஸோ அதெல்லாம் வச்சுட்டு இருக்கும்போதே நான் வந்து பையனுக்கு வந்து பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் வந்துட்டு போட்டு வச்சுட்டேன். ரைஸும் அதுக்கப்புறம் குழம்பும் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிட்டு வந்துடுவோம். அண்ட் ஸ்பூனில் சாப்பிட்றோம் அப்படின்றதுனால முட்டையை வந்து நான் கட் பண்ணி தான் வந்து சேர்த்துப்பேன் அவனுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து சூப்பராக வந்து எடுத்து வச்சுட்டேன் பார்த்தீங்களா. ஸோ அடுத்த பேட்ச் வந்து ஊற்றிக்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டாக அப்படியே வேலைகளையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டே வேலை பார்க்குறது வந்து என்னமோ யாருக்கூட பேசிகிட்டே சமைச்சிட்ருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப சூப்பராகவே வந்து எனக்கு இருக்கும் அந்த ஃபீல் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வந்து பையனுக்கு வந்து லஞ்சுமே வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த இடைப்பட்ட நேரத்தில் வந்து வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணுறது அந்த மாதிரி குட்டி குட்டி வேலைகளையும் வந்து பார்த்துக்கிட்டேன். ஸோ ரெண்டாவது பேட்சுக்கு வந்து அந்தளவுக்கு நான் நெய் சேர்க்கல, ஏன்னா இது நான் சாப்பிடுவேன் அப்படின்றதுனாலையும் இதில் வந்து நெய் அதிகமாக சேர்க்கல. வேலைகளெல்லாம் பார்த்துக்கிட்டே பையனை எழுப்புறது அவன்கிட்ட வந்து பேசுகிறது இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் ஸ்நாக்ஸுக்குமே வந்து இதை தான் வந்து வச்சு கொடுத்து விட போகிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே இது தான், ரொம்ப ஹெல்தி, நம்ம இப்போ எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் ஸ்நாக்ஸுக்கு வந்து வேறு என்னடா கொடுக்குறது அப்படின்னு யோசனையாக இருந்துச்சு. சரி, இதுவே ஸ்நாக்ஸ் மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு கொடுத்துட்டேன். அண்ட் பசங்களோட சேர்ந்து சாப்பிடும்போது சாப்பிட்ருவாங்க அப்படின்ட்டு. அண்ட் பையனுக்கு வந்து இதிலையே வந்து ஹர்ஷீஸோட சாக்லேட் சிரப் இருக்கு இல்லையா, அதுவும் காஃபியும் போட்டு கொடுத்துட்டேன், அவன் வந்து சாப்பிட்ருவான் அப்படின்னு சொல்லிட்டு. இனி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கும் போதே வந்து என்னோடய தேர்ட் பையன் வந்து எழும்பி விளையாடிக்கிட்டு கத்திக்கிட்டு அழுதுகிட்டு அவனை இடுப்பில் வச்சுக்கிட்டே பாதி வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ வீடியோவில் காட்டும்போது உங்களுக்கு எதுவுமே தெரியாது, பட் வந்து ரியாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப மோசமாக தான் இருக்கும். அண்ட் மழை பெஞ்சிட்டு இருந்தது இல்லையா, ஸோ நான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது கொஞ்சம் மழை இல்லை, ஆனால் நல்ல புகமூட்டமாக இருந்த மாதிரி இருந்தது, அப்படியே தெருவே நல்லா பனிமூட்டமாக இருந்தப்பில் இருந்தது. ஸோ வந்து பையனை வந்து ஸ்கூலில் வந்து பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு நான் ரிட்டன் வீட்டுக்கு வந்துகிட்ருக்கிறேன். சுற்றிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல மலை பிரதேசத்தில் இருக்க மாதிரி இருக்கும், பட் இப்போ அந்த மாதிரி கிடையவே கிடையாது. சென்னை பக்கம்லாம் பயங்கர வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை, மழையும் இல்லை. சென்னை மக்கள் வந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் இது நெக்ஸ்ட் டே வந்து நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எடுத்தேன். ஸ்கூலுக்கு இதே மாதிரி விட்டுட்டு நான் வீட்டுக்கு வரும்போது கிச்சன் வந்து எந்த கோலத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஸோ அது நெக்ஸ்ட் டே நான் எடுத்த ப்ளாக் இது. ஸோ அதுக்கப்புறம் வந்து மிஷினில் வந்து துணி இருந்தது, நைட்டே வந்து துவச்சி துவச்சி வச்சுருவேன், ஒரு ரெண்டு தண்ணி துவச்சி அந்த மாதிரி வச்சுருவேன். காலையில் வந்துட்டு மூணாவது தண்ணி போட்டுட்டு நான் வந்து ட்ரை பண்ணி காய வச்சிருவேன், அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கிறது இப்போது. இந்த மாதிரி பண்ணுறதுனால ஸ்மெல் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி வந்தது இல்லை, அதனால் நான் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறேன். அண்ட் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து கிச்சனை வந்து ஒழுங்குபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டிருந்தேன். நேற்று வீடு, அதாவது அந்த சனிக்கிழமை நான் வந்து பண்ணதை வீடு ஞாயிற்றுக்கிழமை ரொம்பவே பிஸியாக தான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். நான் ரெண்டு பசங்களையுமே அனுப்பிட்டு
ஸோ ரொம்பவே ஹெக்டிக்காக வந்து வேலை பார்த்துட்டு இருந்தனால எல்லாமே அப்படி அப்படியே கடந்தது. எல்லாத்தையுமே வந்து ஒழுங்குபடுத்திட்டு அதை எல்லாமே நீட் பண்ணி ஒழுங்காக அடுக்கி வச்சுட்டு கிச்சனை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வைப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து சோப் வாட்டர் போட்டு நல்லாவே வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். என்னமோ தெரியல, கிச்சனில் வந்துட்டு இந்த பாத்திரம் கழுவுற இடம் மட்டும் எப்போவுமே ஃபுல்லாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அதை கழுவி முடிச்சிடும் அப்படின்னா வீட்டில் வந்து பெரிய வேலை வந்து முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே அப்படி தானா அப்படின்றத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு அப்படி தான் வந்து அடிக்கடி வந்து தோணும், நமக்கு கிச்சனில் அந்த பாத்திரம் கழுவுற வேலை மட்டும்தான் பெரிய வேலை அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த துணி மடிக்கிற வேலை, துணி துவைச்சி காய வச்சு அள்ளிலாம் வச்சுருவேன், அதை மடிக்கிறதுக்கு அவ்வளோ வந்து சோம்பேறியாக இருக்கும், இது எப்படா மடித்து முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி பிடிக்காத வேலைனா பாத்திரங்கள் ஒரு வேலை தான். ஸோ அதையுமே வந்துட்டு கையோடு முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா கிச்சனை வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டாக இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். பையனை வந்து ஸ்கூலில் பசங்களை வந்து விட்டுட்டு வந்து தேர்ட் பையன் ஹையான வந்து தூங்க வச்சுட்டு தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பேன். இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே குட்டி தூக்கம் போட்டு மறுபடியும் எழும்பிடுவான். ஸோ அது வேறு விஷயம், இருந்தாலும் நம்ம தானே பார்க்கணும். ஸோ அதனால் இந்த வேலைகளையெல்லாம் டக் டக் டக்குன்னு பார்த்துட்டே இருந்தேன். லைஃப்பில் வந்து சில நேரங்களில் நம்ம மோட்டிவேஷனே இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம வீட்டில் உள்ள வேலைகளை பார்த்தோம் அப்படின்னாலே மைண்டு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும், நமக்கு வந்து ரொம்ப டென்ஷன் இல்லாமல் இருக்கும். பட் வந்து வீட்டில் இருக்க வேலைகளை பார்த்து இன்னும் கொஞ்சம் டென்ஷனை ஏற்றிக்காமல் அந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகணும். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை செய்யும்போது கண்டிப்பாக மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஒரு நாளையில் உங்களுக்காக நீங்கள் எத்தனை மணி நேரங்களை செலவிடுறீங்க அப்படின்னு நீங்கள் டெய்லி யோசிச்சு பாருங்கள். உங்களுக்காக எதுவுமே நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க, வீடு ஹஸ்பண்ட் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவே தான் அவங்க பின்னாடியே தான் ஓடிட்டே இருப்போம். நமக்கான வேலைகள், நமக்கான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி தான் நான் இத்தனை வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 9 இயர்ஸாக நான் வந்து கல்யாணம் ஆகி வாழ்ந்துட்டுருந்த வாழ்க்கையில் இப்போ தான் வந்து நான் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு என்னோடய டிகிரி வந்து நான் படிச்சுட்ருக்கேன். ஸோ படிச்சுக்கிட்டு என் பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்டில் உள்ள வேலைகளையும் பார்த்துக்கிட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து வேலை பார்க்குறதுக்கு அலுப்பாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது உங்களுக்குமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.